விக்கிபீடியா கட்டுரைக்கு தேவையான படத்தை பொதுவகத்திலேருந்து எடுத்து பயன்படுத்த கற்றுக்கிட்டோம். இப்போ பொதுவகத்திலும் இல்லாத படங்களை எப்படி பொதுவகத்துக்கு கொண்டு வந்துட்டு அதே போல் கட்டுரையில் பயன்படுத்துறதுங்க நம்ம பார்க்க போகிறோம். இது பயிற்சிக்காக இந்த கோலம் அப்படிங்கிற கட்டுரையை எடுத்து முதல்ல பார்க்குறேன், என்னென்ன படங்கள் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். பார்த்துட்டோம், இதில் நம்ம எதிர்பார்த்த இதில் கீழே ஒரு கட்டுரை இருக்குது, என்னென்ன நிறக்கோலம் அந்த கட்டுரைகளை போவோமே. கட்டுரை திறக்குது, இந்த பக்கம் வந்து இந்த சிறிதாக்கான கொஞ்சம் மடித்து என்னமோ தெரியுது, அதை பற்றிலாம் கண்டுக்காதீங்க. சரி, இப்போ பார்ப்போம் கோலங்களில் நிறக்கோலம், வண்ணக்கோலம்னு சொல்லுவாங்க. வண்ணம்ங்கிறது தமிழ் சொல்ல, அதனால் நிறக்கோலம் எழுதியிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் எழுத்தாளனாச்சு அந்த தமிழை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும், சரிங்களா? சரி, ஒரு நண்பர் கேட்டார் என்னென்னட்டா, ஏங்க இந்த வேற ஒரு கலாச்சாரம் வெளிநாட்டில் இருக்கார், அவர் கேட்டார் நீங்கள் கோலம் வந்து வீட்டுக்குள்ளார போடுவீங்களா வீட்டுக்கு வெளியே போடுவீங்களான்னு கேட்டார். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓ நமக்கு தேவையான படம் இருக்குது ஆனால் தெளிவாக இல்லையே, ஒரு படத்தை போகணுன்னு முடிவு பண்ணேன். சரி, அந்த படத்தை இப்போ நம்ம பதிவேற்றம் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே ஒரு படம் பதிவேற்றத்துக்கு முந்தைய இந்த படம் தேவையா அப்படின்னு நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். நம்ம பாட்டுக்கு எல்லா படத்தையும் எடுத்து போடக்கூடாது, தேவைக்கு ஏற்ப தான் நம்ம செய்யணும். இப்போ இந்த படம் என்ன சொல்லுதுன்னா, இந்த படம் வீட்டு வாசலுக்கு முன்னால் ஒரு தெருவில் முன்னால் வரைஞ்சிருக்காங்க. சரி, போட்டிருக்காங்க, வரைகிறதுல போட்டிருக்காங்க. சரி, இதோட கோப்பின் பெயர் நம்ம முடிவு பண்ணிக்கணும். இந்த கோப்பு எங்கே எடுக்கப்பட்டது, பொங்கல் திருநாளப்போ கோலம் வீட்டுக்கு முன்னால் போடுவாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக வீட்டு முகவரியெலாம் எழுதுவீங்களா, அஞ்சல் அஞ்சல் உரைக்கு மேலே அந்த மாதிரி எழுதணும். இந்த ஊர் இந்த படம் எங்கே எடுக்கப்பட்டது, ஆத்தூரில். ஆத்தூர் பாருங்கள், பொங்கல் மொத்தந்து வருவோம், பொங்கலப்போ கோலம் வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்காங்க. சரி, ஏறத்தாலும் அது குறிக்குது. ஆத்தூர் அப்படின்னா என்ன, ஆத்தூரும் ஒரு இடம் பேர். இந்த ஆத்தூர் இடம் தமிழ்நாட்டில் வந்து நாலஞ்சு இடத்துல இருக்கிறதுனால ஆத்தூர் டவுனில் சேலம் மாவட்டம், சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஆத்தூர். சேலம்ங்கிறதும் உலகத்தில் பல இடத்துல இருக்கிறதுனால தமிழ்நாடு இல்லை சேலம், சரிங்களா? இப்படியே பெயர் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த படத்தை பொதுவாக பகுதியில் பதிவேற்றுறதுக்கு ஒவ்வொரு பொதுவத்திலும் போனீங்கன்னா கீழே வந்து கோப்பை பதிவேற்றுன்னு இருக்கும், கொஞ்சம் பெருசு பண்ணி காமிக்க பாருங்கள், கோப்பை பதிவேற்று, அப்லோட் த ஃபைல். சரி, அப்போ ஏன்னா நான் ஆங்கிலத்தில் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் இந்த மொழி அமைச்சிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது, ஆங்கிலத்தையும் இயல்பாக வச்சுருப்பாங்க, அதனால் அதையும் சொன்னேன். இங்கே மொழி வந்து கலந்து கலந்து இருக்குது, காரணம் இதெல்லாம் மொழி தமிழாக்கம் பண்ணலாம் பண்ணல ஒன்றும் அதனால், சரிங்களா? சரி, இப்போ வந்து இந்த பதிவேற்ற இது இந்த இணைப்பு வழியாக போனோம்னா இதை அழுத்தினோம்னா இந்த பக்கம் வரும். இப்போ இதில் வந்து இன்னும் சின்னதப்படுத்துகிறேன், ஆ இதில் இந்த பகுதிக்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பகுதிக்குள்ளே போனீங்கன்னா போவோம். இதில் வந்து இப்போ வந்து என்ன சொல்லுதுன்னா, சில கேள்விகள் அது கேட்கும், எந்தெந்த முறையெல்லாம் பதிவு பண்ணலான்ட்டு பாருங்கள். இதெல்லாம் ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இது 250க்கும் மேற்பட்ட மொழிகளில் செயல்படக்கூடிய திட்டங்களால் பொதுவான பொதுமொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த எந்த மொழியிலும் எழுதலாம், தமிழில் கூட நம்ம எழுதலாம், கோப்பின் பெயரை தமிழில் கூட எழுதலாம். உதாரணத்துக்கு பாருங்கள், ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு கோப்பை வந்து நான் அமைச்சிருக்கேன், சரிங்களா? சரி, இப்போ இதை இதுக்கு வருவோம். இதில் உங்களுடைய முழுக்க முழுக்க உங்களுடைய வேலையா, இல்லை வேற ஒருத்தராது ஃபிளிக்க ஃபிளிக்கில் வந்து எடுத்தீங்களா, இது மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்கும். சரி, நம்ம அது கொஞ்சம் அதுக்குள்ளார போனோம்னா அதுக்கப்புறம் ஒரு அது அதில் இந்த முறைகளுக்கு தகுந்த மாதிரிலாம் ஒரு படிவம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் புதியவர்களுக்கு குழப்பத்தை உண்டாக்குங்கிறதுனால இந்த எளிமையான முறையை உருவாக்கியிருக்காங்க. சரி, இதில் கொடையாக அழிக்க அழிக்க ஒரு ஊடகக்கோப்பினை தேர்ந்தெடுக்கவும், இதுக்குள்ளே போகிறோம். நம்ம ஏற்கனவே முடி எடுத்து வச்சுருக்கோம், எதுக்குள்ளன்னா இதுக்குள்ளே போனோம்னா இந்த படம் தானே, இதை எடுத்துக்கலாம். ஒரு நிமிடம், இதா இப்படி எடுத்துக்கிறோம் நம்ம அதை, அந்த கோப்பு இங்கேயே வந்துடுச்சு. இப்போ இது பாருங்கள், பதிவேற்றம் ஆகிட்டுருக்குது பாருங்கள், எவ்வளோ நொடியில் முடியும், என்னுடைய இணையவேகம் குறைவாக இருக்கிறதால அது மெதுவாக ஆகுது. சரி, இது முதல்ல பதிவேற்றம் இங்கே ஆகட்டும், பதிவேற்றம் முடிஞ்சிச்சு. சரி, பதிவேற்றம் வந்து இந்த பொதுவகத்தில் பதிவேற்றத்துக்கான முதல் நிலை முடிஞ்சிருக்குது. சரி, அதுக்கு என்ன, அதுக்கப்புறம் அது சொல்லுது பாரு, அதுவே தொடர்ந்து சொல்லும் போகணும். இந்த கோப்பு எனது சொந்த ஆக்கம்,
அதை தெரிவு செஞ்சிங்கன்னா என்னுடைய பெயர் இதெல்லாம் வரும், என்ன உரிமை கொடுக்க விரும்புகிறேன் அது யார் வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இயல்பாக எப்படி இருக்கட்டும், வேறு எதையும் உள்ளார போய் தேர்ந்தெடுக்க வேணாம், அப்படியே விட்டுருங்க. அப்புறம் அடுத்து இதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த கோப்பின் பெயர் இருக்கும், இந்த சிகப்பாக இங்கே இருக்குது பாருங்கள், சிவப்பு நேரத்தில் என்ன சொல்கிறது, இது தேவைப்படும் புலமாகும். சிகப்பாக இருக்கிறதுல கண்டிப்பாக நம்ம வந்து குறிப்புகளை தந்தாகணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது பொங்கல் ஃபெஸ்டிவல் அப்போ கோலம் போட்டிருக்காங்க, வீட்டுக்கு முன்னால் போட்டிருக்காங்க, வாசலில் வீட்டு வாசலில். இது வந்து ஆத்தூரில் எடுத்தது, இதுக்கெல்லாம் விரிவான விளக்கம் சொல்லிட்டேன். ஏற்கனவே இதை வந்து மொழியை நம்ம வந்து விளக்கம் வந்து மாற்றிக்கலாம் நம்ம. சரி, ஒரு விளக்கம் ஆங்கிலத்துலேயும் தமிழ்லேயும் கொடுக்கலாம். இதை அப்படியே எடுத்து ஆங்கிலமாக இருந்தால் நீங்கள் அப்படியே கொடுத்துர்லாம். இல்லை எனக்கு ஆங்கிலம் வேணாம், தமிழ் தட்டம் தானே, தமிழ் எழுத விரும்புகிறேன் அப்படின்னா இங்கே தமிழ் வாங்கியிருக்கு. இதில் நேரடியாக தட்டச்சு பண்ணிடலாம் நம்ம, சரிங்களா. இதில் எழுதுறேன் சரிங்களா, இல்லை மேலும் கூட ஒரு குறிப்பு எழுதலாம், இப்படம் எங்கு எடுக்கப்பட்டது அப்படின்ட்டு இன்னும் குறிப்பு எழுதலாம். மேற்கொண்டு இப்படம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூரில் பொங்கல் என்று எடுக்கப்பட்டது. சரி, வேறு ஒரு மொழி இதில் போய் எடுக்கலாம். சரி, என்ன தேதியில் எடுக்கிறது, அந்த தேதி இயல்பாக அதில் இருக்குது, தவறாக இருக்குது, நான் படமையில் மாற்றலை அதனால். 15 இதில் போயிட்டு 2-15 இதில் போட்டிருந்தால் வந்துடும் சரிங்களா, 1வது மாதம் அப்படி வச்சுக்கோமே, தேதி நான் மறந்துச்சு அதனால். சரி, இது என்ன கோலம், கோலம் அவ்வளோ கோலம், இந்த பகுப்பு ஏற்கனவே இருக்குது பாருங்க, வந்துச்சு பாருங்க. சரி, போட்டுட்டு மேற்கொண்டு பாருங்க, இந்த அடுத்து அதை எழுதணும். பாருங்க, பதிவேற்றம் முடிஞ்சிச்சு அவ்வளோதான். இப்போ ஒரு விக்கில் கோப்பை பயன்படுத்த இந்த ஒரே பொருட்படுத்தல் நகல் எடுத்து ஓட்டவும் அவ்வளோதான். இதில் போயிட்டு இப்போ நகல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நகல் எடுத்துகிட்டு நேராக வந்து நிறக்கோளம் பகுதியில், நிறக்கோளம் விக்கிபடியாக கட்டுரை இருக்கிறீங்களா அங்கே வந்து இடணும். எந்த இடத்துல இடலாம் அப்படின்னு நம்ம அதில் முடிவு பண்ணணும். சரி, இந்த காட்சியகத்தில் நம்ம போட்டுடலாம் சரிங்களா, அல்லது இந்த கட்டுரையில் இருக்குது, இந்த கட்டுரை இந்த பகுதியில் இருக்குதான்னு பார்ப்போம். அந்த பகுதியில் இல்லை, அது திரையில் தெரியல பாருங்க. வடிவங்கள், பயன்பாடு, வடிவங்கள்ல இருக்கா, உள்ளார இல்லை, அதனால் அதை திறந்து நீங்கள் திரையில் பெருசாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இது கீழே இப்படி வந்து இதை ஒட்டிட்டீங்கன்னா பாருங்கள், நல்லா கவனிச்சிங்க அங்கே பாருங்கள், படம் உரையும் வந்துடுவாங்க. சரி, இதை நம்ம வந்து முன் தோற்றம் பார்க்கணும், எந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னாலும் இறது இதை சொல்கிறது முன் தோற்றம் பார்க்கணும் சரிங்களா. முன் தோற்றம் பார்க்குறேன், முன் தோற்றம் வந்துருக்குதா பாருங்கள், அது அப்படியே வந்துச்சு இதில். சரி, இந்த ஆத்தூரின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அப்படியே கூட விட்டுடலாம், இல்லாட்டி என்ன ஆத்தூர், சரி அது வேணாம், அது அறிமுகங்கிறதுனால நம்ம இது இந்த அளவுக்கு போதும். இது பக்கத்தை சேமிச்சிட்டிங்கன்னா இந்த பக்கத்தில் சுருக்கம் எழுதணும். ஏன் ஒவ்வொரு முறையும் சுருக்கம் எழுதணும்னு சொல்கிறேன்னா, அது வந்து ஒவ்வொரு கட்டுரையும் திறந்து திறந்து அந்த கட்டுரைக்கு அனுபவம் உள்ளவங்க கட்டுரை இந்த பக்கத்தை மேலாண்மை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதாவது புதியவங்களாக கவனிச்சிட்டு இருப்பாங்க, சரியாக செய்கிறாங்களா அவங்க சொல்லித்தரணுமா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் பாருங்கள், இந்த பக்கத்தில் தெரியும், அண்மைய மாற்றங்கள் பக்கத்தில் நிறக்கோலத்தில்
தகவல் உள்ளன் 55 செஞ்சிருக்கார். என்ன செஞ்சிருக்காருன்னா பாருங்கள், கோப்பு செத்துருக்கார். என்ன வேறுபாடுன்னு அந்த அழுத்தினா தெரிஞ்சுக்குவார் அவர். இப்போ நீங்கள் தொடர்ந்து உங்களை கவனிப்பாங்க, சரியாக தான் செய்கிறாங்கன்னா சரி, வழிகாட்டுதல் தேவைப்படாதிருக்கு அவங்களுக்கு. அவங்க கூட்டல் குறியீடு வந்துச்சு. மீண்டும் மற்றொரு அறிமுக பாடத்தோடு சந்திக்கிறேன். வணக்கம்.